An honest portrayal. Five star rating first time நாங்க பார்த்தது எங்களுக்கு கிடைச்சது. The entire team ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து. An honest portrayal அப்படின்னு அந்த ஒரு வாழ்த்து இந்த டீமை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. அதில் ஒரு பெரிய ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப அனுபவத்தில் வந்து ட்வீட் போட்டிருந்தார், இறுதி சுற்று படம் பார்த்தேன், அற்புதமான படம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துறையில் இவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் வந்து ரொம்ப ரேராக ஒரு ட்வீட் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு பத்திரிகை கடைசி எழுதுறது தான் எங்களுடைய சந்தோஷமே. அண்ட் இறுதி சுற்று சாம்பியன் சினிமா. ஸோ யூ கைஸ் ஹவ் டன், ஐ கிவன் ஆல் தி கமெண்ட்ஸ் ஸோ தட் யூ நோ வாட் தி ப்ரெஸ் இஸ் ஸ்போக்கன் அபவுட் தி ஃபில்ம். ஸோ இவ்வளோ அற்புதமான கமெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்ததுக்கு இந்த தேங்க்யூ மீட். ஸோ ஐ இன்வைட் சசி, இவ்வளோ கமெண்ட்ஸோட ஹவ் யூ ஃபீல்? ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஒரு நைட் மேரான ஒரு ஜாப். அது அந்த இந்த கேப்டன்லாம் அந்த டாஸ் போடுறதுக்கு முன்னாடி டாஸ் மேலே போட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கீழே சுற்றி 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 கீழே என்ன வந்து விழப்போகுதுன்ற மாதிரியே ஒரு டென்ஷன் இருக்கும். ஆடியோ மேட்ச்லேயே சொன்னேன், இறுதி சுற்றுன்னு பேர் வச்சுட்டோம், இதுதான் லாஸ்ட் ரவுண்டாக இருந்தேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தேங்க்ஃபுல்லி கரெக்டாக டாஸ் வந்து விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் திஸ் மூவி நல்லா வரும் அப்படின்றது வந்து ஆஃப்டர் த ப்ரெஸ் ஷோ தான். வி வர் ஹியர் and saw the response that you guys gave, that gave me the first the temba cherry edo or coin number side la ola podu abindra or nambike vanduchu. So in our round irukkindradhukku and nambike vandirukku. So thank you so much all of you. Ide time la I want to thank all of my cast and crew. I wouldn't have done this without you guys, so thank you all, thank you press everybody, thank you. Romba perumaiyana padam associate aagudhula. நான் வாடி ராசாத்தி அப்படின்னு எழுதினப்போ நிறைய பெண்கள் பாராட்டினாங்க, ஆனால் ஒரு சில ஆண்கள்கிட்ட இருந்தால் எனக்கு பாராட்டு கிடைச்சிது. ஆனால் நம்ம உண்மையிலே இந்த சமுதாயத்தில் பெண்களை முன்னிலைப்படுத்தி இருக்க ஆசைப்படுறோமா அப்படின்னா எனக்கு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் ரெண்டு பெண்களை முன்னிலைப்படுத்தி அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பின்னாடி நின்று இந்த படத்தை தூக்கி போனது மூலமாக மாதவன் சார் வந்து ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அதுக்காகவே என்னோட நன்றிகள். அவர் பண்ண ஒர்க்கை வந்து எப்படி சொல்றதுனே தெரியல, அவர் ஹியூமங்கஸ் ஒர்க், அது எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை சட்டிலாக கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு பெண் கேரக்டரைசேஷனை முன்னாடி நிறுத்தி அவர் மிகப்பெரிய உயரத்தில் நம்ம மனசில் உட்காந்துட்டாருன்னு சொன்னோம். ஹீரோயின் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்துலேயே எல்லாரும் அப்பா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் கிட்டேருந்து பேர் வாங்குது அவ்வளோ ஈஸியில். ஃபஸ்ட்டு படமானு எல்லாருமே கேட்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களும். வாடி ராசாத்தின்னு எழுதலாம், அது ஒரு பத்து பேருக்கு போய் சேரும், ஆனால் அது ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். சுதா மேம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ வருஷம் அவங்களோட கஷ்டமும் உழைப்போம் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டின விதமும் இந்த படத்தை எவ்வளோ தூரம் எடுத்து போயிருக்கு, அவங்களுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்டு இந்த படத்தை நான் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கேன், அதுக்கு காரணமாக எனக்கு சந்தோஷ் நாராயணன் சார். அவரோட மியூசிக் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் ஒரு வாமச்சானேன்ற மாதிரி ஒரு ஃபோக் சாங்கில் ஒரு குத்துப்பாட்டில் ப்ளூஸ் ஸ்டைலில் கலக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சண்டைக்காரான்ற மாதிரி ஒரு கிளாஸி சாங்கில் சிம்பிளிசிட்டியை கொண்டு வந்து நுழைக்கிறதா இருக்கட்டும், மாஸ் ப்ளஸ் கிளாஸ் வந்து கரெக்டான ப்ரொபோஷனில் கொடுக்கணும்னா அது சந்தோஷ் நாராயண் சார் தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட படத்தில் நான் நாலு சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. இது ஒரு எக்ஸலண்ட் டீம், நல்ல ப்ரொடக்ஷன், அதை நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் வெளில சேர்க்குற அளவுக்கு யூடியூப்லேருந்து ப்ரொமோஷன்ஸும் இருந்தது. ஸோ ஓவரால் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த படத்துலேயே வர்ற வரிகள் மாதிரி சிறு சிறு சினம் சீரும் மனம், எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன்னு வரும். மாதவன் சார் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் மீறி இன்றைக்கி இந்த டீம் ஜெயிச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த டீமில் நான் ஒரு பார்ட்டுங்கிறதையும் ரொம்ப சந்தோஷம். நல்ல டீமை சப்போர்ட் பண்ண மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னோட நன்றி, என்னோட டீம் சார்பாக. இறுதி சுற்று படம் பார்த்தோடனே இப்படி ஒரு படம் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், இதில் எடுக்க முடியல. ஸோ எடுத்தவங்களை ரொம்ப பாராட்டணும்னு தோணுச்சு. அதுக்காக என்னுடைய தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க, ஃபிலிம் சேம்பர், அருள்பதி சார், ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எல்லாரோடையும் வர சொல்லி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அம்மாவின் முதல் மூத்தம் போல அம்மா கிரியேஷன் அவார்ட்ஸ்னு இந்த படத்துலேருந்து ஒரு நல்ல படங்களுக்கெல்லாம் ஒரு மெடல் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அதுக்காக சுதா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அப்படி ஒரு தூண்டுதலை இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ நல்ல படம் நாம் எடுக்க முடியாத எடுக்கிற படத்துல எல்லாம் நம்ம எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இது ஒரு முக்கியமான காரணம். அந்த வகையில் அந்த படம் வந்து தருமாராக இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் சினிமாவெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, தமிழர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த மாதிரி வந்து ஒரு மாதவன் சார் வந்து சினிமா மேலே எக்கச்சக்கமான லவ்வில் வர
அவருக்கு வந்து ஒரு சரியான தீனி, அவரோட ஆசைக்கேற்ற ஒரு படம். அது மாதிரி ரஜிகா சிங் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணோட உழைப்பை வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஸோ அன்இமேஜினபிள் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பிரமாதமாக இருந்தது எல்லா ஆஸ்பெக்ட்லையும். எந்த இதில் எந்த காளி வெங்கட் வரைக்கும் எந்த இடத்துலையுமே யாரையுமே குறை சொல்ல முடியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த டேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அதனால் இந்த படத்துக்காக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அவார்ட்ஸ் மாதிரி ஒன்று பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி, அதுக்கு எங்களுடைய சினிமா லெஜெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடியூசர் கவுன்சில் ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் வர சொல்லி அவங்க மூலமாக அவார்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து பாலச்சந்திர சார் வந்து ரெண்டு மூணு தடவை என்கிட்ட பேசும்போது ரொம்ப அவருக்குள்ள ஒரு முக்கியமான வருத்தம், ஒரு விமன் டேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லாக ஜெயிச்சிருந்தோம் தமிழ் சினிமாவில் வெளியாயா அப்படின்னு, ஒரு கமர்ஷியலே ஜெயிக்கணும்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதை நிச்சயமாக அதை சுதா ஃபில் பண்ணியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை நேரத்தில் அவங்களுக்கு இருந்து அவர் ரொம்ப ஆதரவு இருக்காரு. அந்த படம் பார்த்தோம் ஞாபகத்துக்கு வந்தது. நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்த முதல் பெண் இயக்குனர்ன்றதுல அந்த பெருமை முதன் முதல்ல அவங்களுக்கு சேர்ந்துருக்கு. அதில் இந்த படத்தில் யாரை தனியாக பாராட்டுறதுன்னு யாரை விடுறதுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த படத்துக்கான மியூசிக் சந்தோஷ் நாராயண், இது வந்து ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். அதையெல்லாம் ரொம்ப அனுபவமாக பண்ணியிருந்தீங்க. அந்த மியூசிக் போட்டு பல நாட்கள் அந்த கார்லேருந்து அந்த சீரி எடுக்க முடியாமல் போய்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு எடிட்டர், கேமராமேன், லிரிக் ரைட்டர்ஸ் கூட எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதே மாதிரி இதுக்கு எல்லா மேலே எங்களுடைய ப்ரொடியூசர், என்னுடைய நண்பர் வைநாட் சசி, அவருடைய சினிமா மேலே அவர் வச்சிருக்கிற லவ், அவருடைய பேஷன், அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய டிசிப்ளின், அத்தனைக்கும் அவருக்கு வந்து இதை விட இன்னும் பெரிய விட்டைகள்லாம் கிடைக்கும். இது ஒரு ஜஸ்ட் பிகினிங் இது. அது மாதிரி கிடைச்சிருக்கு. அவருக்கு சப்போர்ட் பண்ணேன் சிவி குமார், அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு வயநாடு ஸ்டேஜ் ஜெயிச்சது வந்து நானே ஒரு படம் எடுத்து நானே ஜெயிச்சு பாடுறதுக்கு எனக்கு என்னோட ஃபீல் எனக்கு அதுக்காகவே இருந்தது. ஏன்னா வயநாடு சசி வந்து ஒரு விஷயத்துல ஸ்லிப் ஆகும் போது இல்லை, சசிகா சசி ஆகக்கூடாது, நான் அவர் அவ்வளோ பிரின்சிபலான மேடம்ஸ்ன்னு ஒரு வருதம் இருக்கும் எல்லாத்துக்குமே. அவருடைய அவருக்கு ஒரு லாஸ்ன்னு சொன்னால் அது யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அதில் ஒரு காரணம் அவர் வெற்றிகளும் எல்லாருமே சந்தோஷப்படுறோம். அவரோட வெற்றி, எங்களோட எல்லாரோட வெற்றி, தமிழ் இண்டஸ்ட்ரியோட வெற்றி. இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் இந்த டீம் நிறையா சக்ஸஸ் கொடுக்கணும். இது மாதிரி நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும். இப்படி ஒவ்வொரு தமிழ் சினிமாவும் நல்ல படமாக நாங்கள் என்கரேஜ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த அவார்டு இஷ்யூ பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இந்த அவார்டு இஷ்யூ பண்ணி ஆரம்பித்து கொடுக்கும்படி நான் சார் அவர்களை கேட்டுக்கிறேன். நான் இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மொத்தத்தில் இந்த விழாவில் ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. நாளைய தேசிய விருதுக்கு இன்றைய அங்கீகாரம் தம்பி சிவா அளித்த அம்மா கிரியேஷன்ஸ் விருதுகள். இரண்டு தினங்களுக்கு முன்பு தம்பி சிவா என்னிடம் தொலைபேசியில் அழைத்தார். அழைத்து சொன்ன ஒரு பாங்கும், ஒரு பரபரப்பும், ஒரு உத்வேகமும், உற்சாகமும் அளவுக்கு மீறி இருந்தது. தனஞ்சயன் சொல்லியது போல் அவர் இது மாதிரி எந்த படத்துக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு புகழ் மாலை சூட்டியதே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ரொம்ப பெரிய படம், என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது. ஏதாவது நம்ம செஞ்சு இந்த கலைஞர்களை கௌரவப்படுத்தணும். நான் ஒரு விருது வரேன், நீங்கள் தான் வந்து கையால் கொடுக்கணும். இந்த படத்தில் ஒரு பொண்ணு நடிச்சிருந்ததுன்னா 10 வருஷத்துக்கு அந்த படம் அசைக்க முடியாதுட்டேன் அப்படின்னு அந்த கதாநாயகிக்கு சொன்னார், அந்த இயக்குநருக்கு சொன்னார், மாதவனுக்கு சொன்னார், தம்பி வைநாடு சசியினுடைய குழுவினருக்கு சொன்னார். இப்படி அவர் பேசினே இருந்தது, கேட்டுக்கினே இருக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னன்னா அடுத்த வருஷத்தில், இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் இந்த மாதிரி இறுதி சுட்டுக்கு தகுதி கூடிய படங்கள் நிறைய போட்டிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து ரொம்ப பிரமாதமாக வளரக்கூடியதுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு படங்களுடைய வெற்றி ஒரு அத்தாட்சி, ஒரு அடித்தளம். ஆகவே எதிர்காலத்தில் வந்து தமிழ் சினிமா இன்னும் பல சிறப்புகளை அடைவதற்கு இறுதி சுற்றின் வெற்றியே அதற்கு அடையாளம். ஆகவே பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் சார்பாகவும் தமிழ் திரையுலகின் சார்பாகவும் மிக 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 ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த நன்றியினையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து, தம்பி சிவா இதே போல்
அதிக விருதுகள் தந்து திரையுலகில் நிலையான இடத்தை பிடிப்பான் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர், புகழ், அங்கீகாரம், வெற்றி, விருது, இந்த அஞ்சு ஒரு படத்துக்கு தேவை. இது அஞ்சு இந்த படத்துக்கு கிடைச்சாச்சு. இன்னும் படிக்க போகுது, இன்னும் நிறைய. நான் மேடியை, ஐ மெட் மேடி, நான் எங்கள் ஐஃபா அவார்ட்ஸில் ஹைதராபாத்தில் மீட் பண்ண மேடியை. அப்போ இன்னும் நான் சொன்னேன், ஐ சாரி அப்போ உங்கள் படம் பார்த்தேன். There is some vibration. This is really nice. There's something going to happen about this film. The padam nalla irukku, nalla varapogudhu. Namakku the padam trailer paathale namakku andha padam paathavanum. The body chemistry between the artists, something great. Shrutika, you have done a very good job. இதெல்லாம் சேர்ந்து பண்ணணும்னா ஒரு தலைவர் தேவை. தலைவர் சுதா, ஒரு ஷீஸ் அ லேடி. வி ஆர் ஹாப்பி டு சே தட் வி காட் அ லேடி டைரக்டர் ஹூஸ் கோயிங் கிரேட், ஷூஸ் டூ வெரி கிரேட். நமக்கு ஒரு அந்த ரொம்ப சந்தோஷம். நமக்கு தயவுசெய்து இந்த டைமில் ஒரு லேடி டைரக்டர் நமக்கு கிடச்சிது, அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் கிளாப் கொடுக்கணும். ஃபஸ்ட் அவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கு. படம் இது ஒன்றும் இல்லை, இதுதான் ஸ்டார்டிங். புள்ளியார் சுழி இன்னைக்கு இதுதான் புள்ளியார் சுழி. இனிமே தானுசா சொன்ன மாதிரி நம்ம சிவா, நம்ம தேங்க்ஸ் சிவா, வாட் யூ ஹவ் டன். ஒரு நடிகர், ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர், ஒரு கேமராமேன், ஒரு டெக்னீஷியன் எல்லாம் கஷ்டப்பட்டால் கூட எதுக்காக வெயிட் பண்ணுறோம்? விருது, அங்கீகாரம், அதை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றோம். இதே மாதிரி எல்லா மாதிரி படம் ஓடுற படத்துக்கு தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் கால் அஸ் ஃபார் 100 இயர்ஸ் 100 டேஸ். இந்த படத்துக்கு 100 டேஸ் ஓடட்டும். அதே மாதிரி நேஷ்னல் அவார்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, எல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கு லெட் அஸ் யுனைட் அண்ட் ஹெல்ப் ப்ரெஸ். தயவுசெய்து நீங்கள் கூட இருந்தீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ். First of all, let me congratulate the entire team, mainly the national star Madhavan sir, national level producer distributor Dhananjayan sir, and I expect, because I have not seen the film, I was out of station for the last 1 week, I have not seen the film. Today, tomorrow I am going to watch this movie. I wish the entire team all the best and get many more awards, including national awards. Best film, best director, best actor, best actress. Such regional national awards, I wish them all the best. Thank you. அன்பு என்றால் அம்மா. அம்மா பேஷன் சிவா அவர்களுடைய சீரிய முயற்சியில் இறுதிச் சுற்றுக்கு இன்றைக்கு விருந்துகள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மா கிரியேஷன் சிவா அசார் அவர்களுடைய இந்த முயற்சி இறுதிச் சுற்று அல்ல, முதல் சுற்று. இந்த முதல் சுற்று முடிவில்லாத சுற்றாக அமையும் என்று சொல்லி இந்த திரைப்பட குழு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, வெற்றி அடைந்துள்ள இந்த படத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த குழுவிற்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவா சார் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு சொன்னார், நைட்லாம் நான் தூங்கல, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாட்டி பார்த்துட்டேன், தனியாக பார்த்தேன், அப்புறம் ஃபேமிலியோட ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மாதவன் சார், சுதா மேம், ரித்திகா சிங், எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. இப்போ சசி சார் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த படத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த படம் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா டாக் இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக மேடி சார் பற்றி சொல்லணும்னா, இந்த ஸ்டில் பார்க்கும்போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அலைப்பாயதோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டு யார் இந்த பையன் நல்லா இருக்கேன்னு எல்லாரும் யோசிச்சோம். இன்றைக்கி பார்க்கும்போது வேற ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். என்னோடய எல்லா படத்தில் நடிக்கும் போதும் என்னோடய எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், அலைப்பாயதில் இந்த மாதிரி இவர் ஒன்று பண்ணுவார் மாதம் சார், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணலான்னு சொல்லி யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாருக்கிட்டையும். அவங்கெல்லாம் பார்த்துட்டு இல்லை அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது பாஸ் ஆகிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், அதே மாதிரி சுதா மேம், அவங்களோட ஃபஸ்ட் படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதை லாங் ஆப் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா தெரியுது. அவ்வளோ என்ன சொல்கிறது, எக்ஸலண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலும் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது மாதிரி எல்லா ஏரியாலையும் நல்லா இருக்கு. சந்தோஷ் மியூசிக் நான் மிகப்பெரிய ஃபேன். இப்போ ஹிந்திக்கு போயிடுவாரு, இனிமேலாம் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல அவரோட எனக்கு. ஸோ ஆல் டுகெதர் இந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், தேங்க்ஸ். இந்த இறுதி சுற்று படத்தில் வந்து வாமச்சானே அப்படின்ற பாடல் எழுதியிருக்கேன். எப்போதுமே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் பற்றி சொல்லிடுவேன். இப்போ என்ன படம் சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறப்போ இந்த மெடல் கொடுத்தாங்கள பதக்கம்ங்கிறது வந்து நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மேன் தான், அதில் வந்து நிறைய மெடல் வாங்கியிருக்கேன். பட்டு சினிமாவில் வந்து இப்போ சந்தோஷோட சேர்ந்து அட்டகத்திலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல் முதல் வாங்கின ஒரு பதக்கம் இது சினிமாவுக்காக. நன்றி. இப்போ என்ன அந்த படத்தில் வந்து நாங்கள் வியக்கிற பணத்தில் வந்து எங்கள் சைடில் நான் பார்த்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காதலர்களை பற்றி எடுப்போம், அப்பாவை பற்றி படம் எடுப்போம், அம்மாவை பற்றி படம் எடுப்போம். ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்கள பற்றி அவங்களோட வித்தைகளை பற்றி எடுக்கிறதுக்கு சில படங்கள் தான் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அப்படி எடுத்தாலும் அது வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நிறையா மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஃபைட்டை பற்றி ஒரு பெண் இயக்குனர் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து இது எப்படி சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து படத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக சாத்தியம் அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு ஃபைட்டை வந்து அந்த கொஞ்சம் கூட அந்த ஃபீல் குறையாம பாக்ஸிங் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டாக இருக்கட்டும், அது அதில் பஞ்சோட வேகங்கள் இருக்கட்டும், எல்லாமே வந்து அருமையாக இருந்துச்சு. அதை எடுத்து கொடுத்து அருமையாக கொடுத்த இயக்குநர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த படத்தில் வந்து மாதவன் சார் வந்து புன்னக மன்னன் அந்த மாதிரியே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரன் படத்தில் மாறுபட்ட ஒரு முகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தம்பி படத்தில் வந்து ஒரு முகத்தை பார்த்தோம். அதுலாம் வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு. இந்த படத்தில் ஹீரோயினை ஃபைட் பண்ண வச்சு அவர் ஜெயிச்சிருக்காரு. மற்றபடி தெரிக்கும் வசனங்கள் இருக்கலாம், அவர் வந்து எச்சில் தெரிக்கும் அளவுக்கு ஒரு வசனங்கள் நிறைய பேசியிருப்பார். இந்த படத்தில் ரொம்ப ரியலாக இருந்துச்சு. அவருக்கு என்னோட பாராட்டுகள். மற்றும் ஹீரோயின் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்றவங்கலாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இது வந்து உண்மையா எடுக்கப்பட்ட அந்த மாதிரி இருக்கும். அது வந்து சிங்கிள் பஞ்சுன்னு சொல்லுவாங்க, இது வந்து சிங்கிள் ஹேண்ட்ல வந்து புஷ் அப்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பா எல்லாரும் அதை பார்க்கறப்ப வியப்பாங்க. மற்றபடி இதுல வந்து சார் சொன்னாரு யங் அப்பா அப்படின்னாரு, எங்க அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காளி வெங்கட் நடிச்சிருக்காரு. அவரோட வயசுக்கு மீறின ஒரு நடிப்பு தான் இந்த படத்துல வந்து. என்னோட பாடல் தவிர மற்ற பாடல்கள் எழுதி விவேக் அவர்கள் தாலி கட்டிக்க போறேன், ஒட்டிக்க போறேன், ஆமா அப்படின்னு வரும். அதுல அதுக்கு பதில் ஆமாங்க பதில் மாமான்னு போட்டா அது ஒரு நல்ல ஒரு கிராமிய பாடல். அதை வந்து கிராமிய பாடல் மாதிரி தெரியாத அளவுக்கு இந்த படத்துல வந்து ஒட்ட வச்சிருக்கிற சந்தோஷ் நாராயணன், அவரோட இசையால ஒட்ட வச்சிருக்கிற சந்தோஷ் நாராயணன் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். மற்றும் இந்த படத்துல வந்து முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம் இந்த வாமச்சானை பாடல் தான் ஆரம்பிச்சோம். ரொம்ப நாள் ஆச்சு, எப்ப இந்த பாட்டு வரும், எப்ப இந்த பாட்டு வரும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரையும் கொண்டு வந்து சேர்த்த தயாரிப்பாளர் அவருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இந்த படத்துல வசனங்கள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது, ரொம்ப சின்ன சின்ன எளிமையான வசங்களும் நகைச்சுவை காட்சிகள் வந்து ரொம்ப எளிமையா. இது வந்து பெரிய அதுக்கு அது நடிப்புக்கு உண்டான விதங்கள் இல்லாம பாவனைக்கு இல்லாம அதுக்கு அப்புறப்பட்ட நகைச்சுவையும் அளித்து எங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்த அவங்க சுதா இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை கூப்பிட்டு பாராட்டுதல் நிகழ்ச்சி ஏற்படுத்தியதற்கு ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லா படமே வந்து கஷ்டப்பட்டுதான் திரும்பி கொண்டு வரும். பட் அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெற்றி படமாக கொண்டு போய் சேர்ந்து பத்திரிகை நம்ம முடியணும். அப்படி இந்த படத்தை பற்றி நீங்கள் கொடுத்துருக்க விமர்சனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கும்போது ரொம்ப மேசரிக்கலாமா இருக்கும். இப்படி ஒரு அபிஷேகம் கொடுத்து எங்களை ஊக்கி வச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி வணக்கம். என்ன பேசுன்னு தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் அவார்டு வாங்கினதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ், அதுவே பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன், அப்புறம் எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தா சின்னதாகி ஒன்றுமே இல்லை கண்டென்ட். ஸோ ரொம்ப நன்றி. மதிய பிரபு ஒரு தெருவுலேருந்து பொறுக்கி எவ்வளோ பெரியவங்க ஆக்கினாங்களோ அந்த மாதிரி சுதா என்னை ஒன்றுமே இல்லாததுலேருந்து பொறுக்கினாங்க. தேங்க்யூ, ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் சுதா. அண்ட் எங்கள் படம் ஒரு
நூறு படங்கள் இருக்க இடத்துல நீங்க பொறுக்கி அதை பெருசாக்குறீங்க. தேங்க்யூ சோ மச். I would like to thank Sudha, Sashi and Mary. ரொம்ப ஈஸியாக இருந்தது டைலாக் எழுதுறதுக்கு, பிகாஸ் வி ஹேட் சம் ஃபேபுலஸ் ஆக்டர்ஸ். மேரி அவங்க மனுஷனுக்கு மண்டையில் என்னன்னு தெரியல, ஒரு வாட்டி டைலாக் சொன்னால் ஏழு ஜென்மத்துல தான் ஞாபகம் இருக்கும். எல்லாரும் ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ண. ரித்திகா நிறைய கெட்ட வார்த்தைகள் கற்றுக் கொடுத்தோம், அதுக்கு ரீசன் இருக்குது, பிகாஸ் அவங்க வந்து ஈஸியாக அவங்க இந்த பாடி லாங்குவேஜ் வரணுன்றதுக்காக அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தோம். அது சசி, சுதா, மேடியை தவிர இது எல்லாருமே அவங்க யூஸ் பண்ணாங்க செட்டில். ஸோ அவங்களுக்கும் ஒரு டைம் சேர்ந்தேன். யா தேங்க்யூ. எல்லாருக்குன்னா உடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வரலாம், ஏன்னா இது இந்த படம் அவங்களுக்கு பெரிய ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம். அதனால் எல்லாருக்கும் நன்றி. இது சில ஒரு ரெண்டு அனுபவம் மட்டும் சொல்லிடுறேன், பெருசாக பேசுறதுக்குள்ளே யோசிக்கல. மும்பை போயிட்டு ஒரு இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் அப்படிங்கிற அதான் சார் கரெக்டு அது நடந்தது. அப்போ ஹிந்தியில் நான் இன்னும் பர்சனாக தெரிஞ்ச மாதிரி எல்லாம் மனப்படம் பண்ணுற தமிழெல்லாம் எழுதிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு டைலாக் பேசணுன்னா பயங்கரமாக எல்லாம் சிரிச்சாங்க, எனக்கு பயங்கர ஆச்சு. ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் செம்மையாக சிரிக்கிறாங்க, நம்ம காரை ஒரு காமெடி அங்கே செம்ம ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவரை மாதன் சார் கூப்பிட்டு சொன்னார், ஒரு பெரிய கெட்ட வார்த்தை சின்னதாக ஒரு ஹெச்சி விட்டுட்டோம்னா அங்கே கெட்ட வார்த்தையாகவே மாறிடுது. அது மாதிரி ஒரு அனுபவம். அப்புறம் வந்து பயங்கர எமோஷனான ஒரு அனுபவம் இருந்துச்சு படத்தில். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது டிவி, வெறும் டிவி தான் வச்சுருந்தாங்க, அதில் எல்லாமே என்னென்ன நடக்குன்னு சொன்னாங்க. அந்த டைரக்டர் சொன்னும்போது எப்படின்னா, அது நடக்கும்போது நான் பார்த்துருந்தா கூட அந்தளவுக்கு அது நான் எனக்கு அது உள்ளே போயிருக்காது. அவ்வளோ எமோஷனாக எனக்குள்ளே ஏற்றிட்டு அதை டெலிவரி பண்ணும்போது எனக்கு நிறையாமல் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த சீன் நிறையா தன்னை மறந்து நடிக்கிறது தான் அடிப்படையில் எங்கள் குடும்பம் அதை சொல்வார். அது மாதிரி நான் என்னை மறந்துட்டு அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த எமோஷனை. இப்போ கூட எனக்கு திரும்ப வந்து தியேட்டரில் ஒரு தரம் பார்க்கும்போது எனக்கு அது இருக்குது. அந்த செட்டு ஒரு பத்து நிமிஷம் எந்த சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. எப்பவுமே அந்த ரைட் 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 பேண்ட் ரைட் ரைட் லெஃப்ட் 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 இருப்போம், எந்த மாதிரி எதுவுமே சத்தமே இல்லை. இதெல்லாம் சைலண்டாக இருக்கேன், எனக்கு புரியல. கொஞ்சம் வெளியில் போயிட்டு அழுதுட்டு திரும்ப வந்தேன், ஏன்னா அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அது வந்து அந்த கிளைமேக்ஸ் நடிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அதுமாதிரி இந்த படம் முடிகிறப்போ எல்லாருமே சாதாரணமாக ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிற ஆடியன்ஸ்லாம் எமோஷனாக என்கிட்ட வந்து பேசிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு எஃபர்ட் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது, அதனால தான் இதுக்கு வெற்றி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஹலோ எவ்ரிவன், I'd like to thank you all for being here and supporting the film so much. Firstly, I'd like to thank Sudha ma'am, Mary sir, Sashi sir for believing in me since day one. They fought wars for me to make me act in the film, and if they had not believed in me, I would not have played Madhi. And then I'd like to thank Arun Anna for teaching me all the Tamil lines, for bearing with me and for making sure that I know my lines by heart, and for teaching me all the bad words also, so I can use them on people and then act like I don't know what the words mean. And to Santosh Narayan sir for giving me Vaa Machane, my most favorite song, and Sandakara, the beautiful song. Thank you so much. And Kali Venkat appa, thank you so much. he's so funny, he's amazing. I just loved working with him. Then there's Baljinder ma'am, who played my mom in the film, Mumtaz Sarkar, who played my sister in the film. We have lived like a family, and that's why we look we look like a family on screen also. And to all the fisherwomen in Nochikuppam who helped me play Madhi like a proper fisherwoman, to my fish cart master who helped me light the fish cart, to all the boxers in the film who made the action look so real, who took care of me while fighting, and lastly to the press and media, thank you all so much. I can't believe that you've given us a 5-star rating, and it makes me feel so amazing, and I'm really grateful to you all. I've seen all the memes on Facebook, all the tweets on Twitter, and it makes me feel like it's an unbelievable feeling. I can't describe it in words. Thank you all so much. Thank you Rumba Nandri, thank you. ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, என்ன பேசணும் தெரியாது அப்படிலாம் சொன்னால் அசா வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சசி சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இல்லை எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் என்ன பேசணுன்னு. ஐ திங்க் ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி இங்கே ஃப்ரெஷ் ஷோ இருக்கும்போது நான் ஒன்றே ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி கத்தி கத்தி பேசணும் உங்கள் மீடியாவில், பிடிக்கலன்னா எனக்கு சொல்லுங்கள், அடுத்த படமாவது ஒழுங்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா தனஞ்சயன் சார் தான் சொன்னார், இது மாதிரி படம்லாம் முடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடாது, அவங்களாம் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் படம் பிடிக்கலன்னா அப்படியே போகணும் இல்லையா, ஆனால் நீ இருக்கும்போது நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ப்ரீமியர் ஷோ கூப்பிட்டு போயிட்டாரு.
அப்போ வந்து இதுக்கு 2 hours கழிச்சு எனக்கு ஃபோன் ஒரு 7, 8, 10 ஐ டோன்ட் நோ எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. லேடிஸை விட ஜென்ஸ் ஐ மீன் த மென் மேல் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அழறாங்க, என்ன பண்ணியிருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் இல்லையே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேர் க்ரைம் அண்ட் க்ரைம் தேர் க்ரைம் அண்ட் க்ரைம் மை காட். நான் வந்து ஒரு ஒரு தடவையும் இந்த படம் வந்து ஒரு 10-15 பேருக்கு போட்டு காமிக்கும் போது ராஜ்குமாரி ராணிக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் கிளைமேக்ஸ் அழுதுட்டாங்க சார், அழுதுட்டாங்க சார்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சுட்டே சொல்லுவேன் ஒரு 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 சேடிஸ்டிக்கா. அந்த மாதிரி இப்போ நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் நேசிச்சு எங்களை பற்றி பேசி 5-star review, 4-star review என்னென்னமோ சொல்கிறீங்க, ஏபிசி சென்டரில் போய் இந்த படம் வந்து இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அண்ட் யூஆர் மேக்கிங் மீ க்ரை எவ்ரி டே. நான் தேங்க்யூ சொல்லி I feel a crime. Thank you. And முதல்ல இருந்து இது வர வந்து இந்த படம் எடுக்கும்போது டெசைட் ஹிந்தியில் தான் அது ஒர்க் ஆகும், தமிழெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அப்புறமா வந்து எடுக்க 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 இது வந்து ஏ சென்டர் படம், பிசியெல்லாம் போய் சேர வச்சிடாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்புறமா வந்து ஏ சென்டர்லையும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். I just tell you one thing, ஹிந்தியில் வந்து 2 நாள் ஆச்சு இந்த படம் சூடு குடிக்கிறதுக்கு, ஒரு 65% ஜம்ப் ஆகுறதுக்கு நம்பர்ஸில். இன் மை தமிழ்நாடு இட்டுக்கு ஒன்லி 2 shows ஃபார் திஸ் ஃபில்ம் டு கோ. ஐ டோன்ட் நோ வாட், 4 ஸ்க்ரீன்லேருந்து 10 ஸ்க்ரீன், 10 ஸ்க்ரீன்லேருந்து 20 ஸ்க்ரீன், இந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் டிஸ்ட்ரெஸ் ஹவு மச் யூ ஹவ் செலிப்ரேட்டட் மீ. அன்னைக்கு நைட்டே யார் யார் என்ன எழுதுனாங்க எனக்கு தெரியாது, அன்னைக்கு நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அத்தனை ரிவ்யூஸ். நான் இங்கேருந்து ஒரு 2 hours கழிச்சு ப்ரீமியருக்கு போகும்போதே சொல்கிறாங்க, என்ன உங்கள் படம் சூப்பராக இருக்காமே சூப்பராக இருக்காமே, இது வந்து நாங்கள் பாட்டு நாங்கள் படம் எடுத்துகிட்டே இருப்போங்க, அப்புறம் வீட்டில் உட்காந்து நாங்களே ரசிச்சிட்ருப்போம் என்னென்னமோ பேசிகிட்ருப்போம். அன்லெஸ் நீங்கள் பேசுகிற வர வந்து அந்த படத்துக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது, அது உறுதி. இந்த படம் வந்து அது எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் உங்களுக்கு என்ன பேசணுன்ற நிறைய இருக்கு, பட் ஆல் ஐ கேன் சே இஸ் தட் தேங்க்யூ. இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து உங்களை மறக்கவும் முடியாது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. வீட்டில் எல்லா பெரியவங்களும் இருந்தாலும் ஒரு செல்ல குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு நம்ம எல்லாத்தையும் அதுக்காக தான் விட்டு கொடுப்போம். இது அந்த மாதிரியான விஷயம் இல்லை. என்னோடய அம்மா வீட்டில் பாட்டை கேட்டோடனே சொன்ன விஷயம் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படா இந்த எமோஷன்ஸ்லாம் புரிஞ்சுது, எப்படி இதை எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது அவங்களால வாய்ஸில் அப்படின்னு கேட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பழகினதுனால எனக்கு தெரியும் அந்த எமோஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக அவங்க வாய்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் லெஜெண்டரி சிங்கர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பிரதீப் மாதிரியோ இல்லை ஷான்டால்டன் மாதிரி சந்தோஷ் நாராயணன் சாரே பாடியிருக்காரு. அப்படிலாம் வந்து அவங்க கூட கம்பீட் பண்ணுற மாதிரி தன்னோட முதல் படத்தில் இது அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது எல்லாரோட ரொம்ப மெமரபிளாக இருக்கணும். ஸோ எங்கள் டீம் சார்பாக மாதவன் சார், மேம் சுதா மேம் எல்லாரும் சார்பாகவும் அவங்க எல்லாம் இதை தீக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணணும் நான் கேட்டிருக்கேன். நான் நேஷனல் பாக்ஸர். ஆக்சுவலாக எல்லாம் ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் படம் ஒன்று வந்திருந்தது, சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த படம் வந்து ரொம்ப கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்ததுனால அந்த படத்து மேலே ஒரு சில குற்றச்சாட்டு கேஸ் போட்டிருந்தோம், அது லாங் டைம் கொண்டு கொண்டு போக முடியல. இந்த படம் நாங்கள் பார்த்து பூலகம் பார்த்துட்டு சுதா மேம் நான் கால் பண்ணுறேன் படம் முடிச்ச உடனே. ஆக்சுவலாக நான் அதுக்கு தான் கால் பண்ணேன், ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸிங் இந்த அளவுக்கு ஒரு ஃபீமேல் பாக்ஸிங் காட்ட முடியுமா அப்படின்னா ஜஸ்ட் அந்த சுதா வெரி ஹாட்ஸ் ஆஃப் டு யூ. எங்களோட பாக்ஸிங் எல்லாம் இங்கே டெல்லியிலேருந்து எல்லாமே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, தேவராஜன் ஆல்சோ இந்தியன் பாக்ஸர்ஸ் எல்லாருமே இது ஒரு நல்ல படம் எங்களோட விஷயத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே அதை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். மாதவன் சார் எல்லாருமே ஹாட்ஸ் ஆஃப் டு யூ. சுதா மேம் வந்து ஒரு 5 இயர்ஸாக இந்த படம் ஸ்கிரிப்ட் எடுத்துட்ருக்காங்க, அவங்க யார் யார்கிட்ட எடுத்தாங்க இது கண்டு எல்லாருமே தெரியும். இந்த படத்தில் எல்லாருமே எங்கள் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாக்ஸிங் படத்தில் பாக்ஸர்ஸ் நினைச்சேன் முதல் படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார், அந்த எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மிக நன்றி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் போகல, எங்கேயும் போக மாட்டேன், தமிழ் சினிமா தான் எனக்கு உயிர், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த குடும்பத்தை பற்றி தனஞ்சயன் சார்லேருந்து நம்ம டி வரைக்கும்
நான் என்ன நினைக்கிறேன் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க என் மனசில் எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்கள பற்றி நான் பேச வரல. இன்றைக்கி நான் வந்து மனசால் சாமர்த்தமாக ஏதாவது சென்சிபிளாக ஏதாவது இல்லை ஞாபகம் வெற்றிகர மாதிரி சில விஷயங்கள் வந்து மீடியா பற்றியும் ப்ரெஸ் பற்றியும் சொல்லலான்னு வந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதையுமே என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது பல தரங்கள் வந்துச்சு, 4 வருஷமாக பல தரங்கள் வந்துச்சுங்க. நம்ம எல்லாருமே செய்கிற விஷயந்தான், ஒரு தரங்கள் வரும்போது சே இந்த தரங்கள் வந்து எப்படி கிராஸ் பண்ணி போவோம், ஏதாவது ஒரு சைன் கொடுங்க கடவுள் மூலமாக, ஏதாவது ஒரு சிக்னல், ஏதாவது ஒரு சிக்னல் கிடச்சா நம்ம தைரியமாக பூந்துக்கலாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். சரி என்னாலும் சரி எழுது சுட்டாதாலும் சரி போகலாம் அப்படின்ட்டு அடுத்த வந்து ஸ்டெப்பை தைரியமாக நானும் சொல்லாமல் சேர்ந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து நம்மளை வந்து எந்த விஷயமே லைட்டாக எடுத்துட்டு விடவே இல்லை. ஆனால் அன்றைக்கி இந்த ஃப்ரெஷ் ஷோ நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் பண்ண நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கடைசி சைனாக இருந்துச்சு. இந்த வரைக்கும் நம்ம பட்ட எல்லா பாடம் எல்லா கஷ்டங்களும் எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா நிறைய விஷயத்தில் அவமானப்பட்டதும் வந்து எல்லாமே ஹேஸ் பீன் டோட்டலி ஒர்த் இட். நல்ல சினிமாவுக்கு வந்து எல்லாருமே மனசு விட்டு பாராட்டுவாங்க ஒரு ஒரு நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. சில விஷயத்தை நிறைய வாட்டி வந்து இந்த படத்தை வந்து நம்ம விட்டோம்மா சரிப்பட்டு வராது அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம் வேறு படம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னோடய உயிர் நண்பர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இப்போ நீ விட்டுட்டனா அடுத்த வாட்டி இந்த கட்டத்துக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொன்னார். ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த பாராட்டு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தனிப்பட்ட மாதிரியில் எந்த மீடியாக்காரங்களும் மீட் பண்ணது கிடையாது 4 வருஷமாக, யாருக்கும் நான் பார்ட்டி வச்சது கிடையாது, அல்ல அவங்க குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தது கிடையாது. அது எல்லாருக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா அந்த ஊர்லேயே இல்லை, வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சியும் ப்ரிப்பரேஷனும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததோ அல்ல நீங்கள் கொடுத்த விமர்சனமோ எங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான தைரியத்தை கொடுத்ததுங்க. இது வந்து தமிழ் சினிமா ஏற்றுக்கும், அது மட்டும் இல்லை இதுக்காக நம்ம நீங்கள் இப்போ கொடுத்த அந்த மரியாதைக்கு இன்னும் அதிகமாக போராடி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்துச்சு. அடுத்த படத்தை வந்து ஏதும் காஸ்டாக பண்ணலாமா இல்லை உங்கக்கிட்ட அந்த பாராட்டு வாங்கணுமா அங்கிற ஒரு கேள்வி வரும்போது பாராட்டு போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த வெரி வெரி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். மிக 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 நன்றிங்க. தேங்க்யூ.